அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில மயிலாடுதுறையிலிருந்து ஒரு அன்பர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு வணக்கம். ஒரு சிலர் மிக குறைவான உழைப்பை கொண்டு மிக அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது குறைவான உடல் உழைப்பு வைத்துக்கொண்டு அதிகமான பணம் சம்பாதிக்கிற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ உழைப்பு அப்படிங்கிறது எந்த பாவனா, ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஆறாம் பாவம் தான் உழைப்பு. கடின உழைப்புங்கிறது எட்டாம் பாவம், தொடர்ச்சியான உழைப்பு என்பது நாலாம் பாவம். அதாவது கடின உழைப்பு இல்லை, ஆனால் அது ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப டெப்த்தாக ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நாலாவது வீடு. அப்போ உழைப்பு இல்லை அப்படிங்கிற பாவங்கிறது ஐந்தாம் பாவம் தான். அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவங்கிறதும் அதுவும் உழைப்பு இல்லை தான், ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு அது பன்னிரெண்டாம் பாவமாக போயிடுது இல்லையா. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரமோ பத்தாம் பாவத்தோட உபநட்சத்திரமோ ரெண்டு ஆறு பத்து, இங்கே நாலாம் பாவத்தை நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா நாலாம் பாவம் வந்து ரெண்டுக்கு அது வந்து ஐந்துக்கு அது பன்னிரெண்டாவது பாவமாக போயிடும், ஒன்பதுக்கு அது எட்டாவது பாவமாக போயிடும். அதனால் வந்து நம்ம நாலாம் பாவத்தை சொல்லலை. ஐந்தாம் பாவம் எந்த விதத்திலையாவது ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் அவங்க உடல் உழைப்பு குறைவாக இருந்தாலும் கூட சம்பளம் அதிகமாக பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நாலாம் பாவம் வரும்போது ஐந்துக்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கதால் அங்கே வந்து உடல் உழைப்பு அதிகமாகிடும். ஒம்பது எட்டாம் பாவத்தில் அதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது ஐந்தாம் பாவங்கிறது உடல் உழைப்பு, இது வந்து இதுதான் நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். நம்ம பழைய ஜோதிட முறையில் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அதாவது உழைப்பு கர்மா அப்படிங்கிறது ஆறு பத்தாம் பாவம். அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உழைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த உழைச்சாதான் உழைக்கிறவங்க தான் முன்னேறுறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப கடினமாக உழைப்பாக உழைக்காமல் சில பேர் முன்னேறுறாங்களே எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா சில பேர் வந்து ஜாதகத்தில் வந்து அப்படியே இருப்பாங்க, திருமணமானவனே நல்ல ஒரு மாமியார் கிடச்சிருவாங்க, நல்ல மாமனார் வீடு கிடச்சிருவாங்க, மாமனார் சொத்து அவருக்கு போயிடும், அது ஒரு அமைப்பு. இல்லை ஒரு பொண்ணு அப்படியே ஒரு பொண்ணோட அதே மாதிரி தான் நல்ல பெரிய கோட்டீஸ்வரனுக்கு மனைவியாக போயிடும், அப்படியே வந்துடுறாங்க. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர், அதாவது அவருக்கு வாரிசு இல்லாத நபர்கள், அதாவது குழந்தைகள் இல்லாத நபர்கள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க பங்காளிங்க யாருனா இறந்துட்டு அந்த சொத்து இவங்களுக்கு வந்துடலாம். இல்லை ஏதோ ஒரு வகையில் பழைய காலத்தில் ஒரு அரசியல் இந்த மாதிரி வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்பதாவது பாவம். ஓகேங்களா. அந்த ஜாதகத்தில் ஐந்தாவது வீடும் ஒன்பதாவது வீடும் எந்த விதத்திலையாவது ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம் எந்த விதத்துலையும் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன் இங்கே நாலாம் பாவம் நல்ல பாவம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட லக்ன பாவம் நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டவே ஜாதகத்துடைய அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிரும். இது நாலாம் பாவத்தை வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீடு வாகனம் வாங்கிறதுக்கு நல்ல பாவம் தானே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கெடுக்கக்கூடிய பாவம் இந்த நாலாம் பாவம். ஏன்னா ஐந்தாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால லக்ன பாவம் எந்த விதத்துலையும் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொள்ளாமல் அதே மாதிரி ஐந்து ஒன்பதாவது பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கல ஐந்து ஒன்பதாவது தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பு தானே சார் அப்படின்னு கேட்டாலும் கூட லக்னம், அதாவது ஐந்தாம் பாவம் தான் உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளாமையோ, லக்ன பாவம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். லக்ன பாவம் வந்து மூணு, இங்கே தான் நம்ம உபதேசஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினோராவது பாவத்தை லக்ன பாவம் தொடர்பு கொண்டால் அது நல்ல அமைப்பு. அப்போ ஈஸியாக மூணு பதினொன்றுங்கிறது நாலு நாலு எட்டு பன்னெண்டு உடைக்கக்கூடிய பாவம் நல்லா வருவாங்க. குறிப்பாக ஜாதகத்தில் வந்து ஒற்றைப்படை பாவங்கள் வந்து ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. ஒற்றைப்படை அதாவது ரொம்ப உழைக்காமல் ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு வந்து உழைக்காமல் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி பவர் அதிகமாக இருக்கணுங்கிறதால மூணாம் பாவம் ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருக்கணும். வலுவாக இருக்கணும்னா ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாவது விட்டு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் ரெண்டு ஆறு பத்து இருக்கலாம், அல்லது மூணு ஏழு பதினொன்று இருக்கலாம், ஐந்து ஒம்பதையும் தொடர்பு கொள்ளாது. அதாவது மூணாம் பாவங்கிறது கிரியேட்டிவிட்டி, ஏன்னா புது புது சிந்தனைகள்னு சொல்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் குறிப்பாக ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்துடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள், அதனுடைய பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பு. இதுக்கப்புறம் ஜாதகத்தில் இயற்கையாகவே ஒருத்தர் வந்து உழைக்காமல் சம்பாதிக்கிறாருன்னா குரு அப்படின்ற கிரகமும் சுக்கரன் அப்படின்ற கிரகமும் ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா இது பணத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால ஜாதகத்தில் குரு சுக்கரன் ரெண்டு கிரகமே ரெண்டு கிரகமே ஜாதகத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதேமாரி ஜாதகத்தில் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம்,
நாலாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளாம ரெண்டு ஆர்ப்பத்தை தொடர்பு கொள்ளணும். ஏன் அப்படி சொல்றோம்னா, நாலாம் பாவம் ரெண்டு ஆர்ப்பத்தையும் தொடர்பு கொள்ளும் போது நாலாம் பாவத்தை மட்டும் அந்த டெவலப் பண்ணிட்டு போயிடும். வீடு வாகனங்கள்லாம் சின்ன வயசுலயே நிறைய வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை பிற்கால வயசுல தரும். உதாரணத்துக்கு எனக்கு நெருங்கி நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஜோதிடத்துறையில் தான் இருக்காரு. சின்ன வயசுல அவர் நல்ல சம்பாதிச்சு சொத்துலாம் சேர்த்து வச்சிட்டாரு. இன்னைக்கு வருமானமும் வந்துட்டு இருக்கு அவருக்கு. வருமானமும் வாடகை வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஜோதிடத்துறையிலையும் ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது. அப்போ என்னன்னா, அந்த நேரத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான துறையில இருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து வாடகை வருமானம்ங்கிறது அவருக்கு நல்லா வருது. ஏன்னா இந்த நாலாம் பாவங்கிறது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாலாம் பாவம் வந்து மற்ற 5வது பாவமும் 9வது பாவமும் லக்ன பாவம் தான் 4வது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடாதே ஒழிய, நாலாம் பாவம் வந்து வலுவாக இருக்க வேண்டும். நாலாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் இது ஒரு சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் 8வது பாவம் ஏதோ ஒரு வகையில் 2வது வீட்டை தொடர்பு கொள்ளணும். 6 தொடர்புகளோட, ஏன்னா 8வது பாவம் 2 தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கு கொடுத்துரும். 8வது பாவம் 2 தொடர்பு கொண்டா, ஏன் 2 தொடர்பு கொண்டானா, 8வது பாவம் 2 தொடர்பு கொள்ளும் போது பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்துரும், 8வது வீட்டை கட்டுப்படுத்திடுவாது. அப்போ 8வது பாவம் 2 தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு, 2 மட்டும், 2 அல்லது 3, 7, 11 வச்சுக்கலாம். 3, 7, 11 வரும்போது என்ன ஆகுதுன்னா, 8வது பாவத்தோட காரங்கள் கம்மி, ஒரு பெரிய அளவுக்கு எதிர்மறையான சம்பவம் நடக்காது. 2வது பாவம் தொடர்பு கொண்ட எதிர்மறையான சம்பவம் நடந்தாலும் அதன் ரீதியாக அவருக்கு வருமானம் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு. குறிப்பாக கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் ஜாதகத்தில் வலுவாக, குறிப்பாக குரு சுக்ரன் வந்து 5, 9, 1, 5, 9 உபநட்சத்திரமாக இருந்து அது 6, 10 தொடர்பு கொண்டால் ஒரு கூடுதலான சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா அது 3, 11 உபநட்சத்திரமாக இருந்து 6, 10வது வீட்டு 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்றதுங்கிறது 4வது வீட்டோட தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொள்றதுங்கிறது நல்ல அமைப்பு. ஏன் அதை சொல்ல வரேன்னா, குரு சுக்ரன் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது பணம் வரக்கூடிய வழி வந்து லக்னத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வழி, அதாவது லக்னத்தை கஷ்டப்படுத்தாமல் அந்த பணம் வரக்கூடிய வழியை உண்டு பண்ணும். அதனால் குரு சுக்ரன் அப்படின்ற கிரகம் வந்து குடும்பம் வரைக்கும் ஒற்றைப்படை பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்கள் வந்து 2, 4, 6, 10 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டால் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் வந்து 8வது பாவத்தோட உபநட்சத்திரம், அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது. 12வது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது. 5வது, 9வது பாவத்துக்கு சப்லாடு யாரோ அவர் 2, 6, 10 தொடர்பு கொள்ளலாம், ஆனால் அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது. 5வது பாவத்தோட உபநட்சத்திரம் 11வது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வரலாம். 3வது, 9வது பாவத்தோட உபநட்சத்திரம் 9வது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்துடலாம். ஏன்னா அப்படி தான் பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் பிறக்கிற நிறைய பேருக்கு 5வது, 11வது, 3வது, 9வது ஒரே பிளானட் தான் உபநட்சத்திரமாக இருக்கும். அப்படி இருந்து அதனுடைய சாரத்தில் 1 கிரகம் இல்லை 2 கிரகம் இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் வந்து அங்கே வந்து 2, 6, 10 மெஜாரிட்டி ஆஃப் பிளானட்டில் லக்னபாவம், 5வது பாவம், 9வது பாவம் இது 2, 6, 10 தொடர்பு கொண்டு, குறிப்பாக 5வது, 9வது உபநட்சத்திரமாக எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய தசை, அதாவது 5வது, 9வது உபநட்சத்திரமாக இருந்து அது 2, 6, 10 தொடர்பு கொண்டு, 2, 6, 10 தொடர்பு கொண்டு அதில் 1 கிரகம் வந்து ஜாதகருக்கு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள தசையாக வந்துச்சுன்னா அது சிறப்பான அமைப்பு. ஏன்னா ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் கூட நடைபெறும் தசாநாதன் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அங்கே சம்பவம் நடைபெறும். அதனால் 5வது, 9வது, 5வது அல்லது 9வது உபநட்சத்திரமாக இருந்து 1 கிரகம் 2, 6, 10 தொடர்பு கொண்டு 2, 6, 11 எடுத்துக்கலாம். மூணாவது ஆப்ஷன் 2, 6, 10, 11 மூணாம் பாவத்துக்கு அடுத்துக்கு அப்புறம் தான் ரேங்க். ஏன்னா மூணாம் பாவத்து ஏன் அதிகமாக எடுத்துல, அப்புறம் நம்ம எல்லா பாவத்தையும் சேர்த்துக்கிற மாதிரி ஆகிடும். கூடுதலாக சொன்னால் 11வது பாவத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 11வது பாவம் ஒரு பல்க் மணியை கொடுக்காது, அது ஒரு திருப்தியை கொடுத்துரும். இங்கே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், குறைந்த உழைப்பு நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே 2, 6, 10 தான் வந்து ஒரு வலுவான அமைப்பு. அப்போது 3வது கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 11வது பாவம், அதாவது என்னதான் வந்து ஜாதகத்தில் இந்த புறம் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரூல், அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேளிக்கை இதெல்லாம் ரொம்ப நாட்டம் அதிகமாக போயிடும். பொதுவாக உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா துறையில் எப்படி எப்படிலாம் எல்லோரும் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு யூடியூப்பில் சும்மா அவங்க புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். பயில்வான் ரங்கநாதன் அவர்னு நினைக்கிறேன், அவர் வந்து நிறைய சீரியலில் போட்டுட்ருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரு பொறுப்பற்ற தன்மையிலிருந்து தான் பெரிய பெரிய ஆள்லாம் டவுன் ஆகிறாங்க.
அப்போ ஒரு ஜாதகத்துல ஆசைகள் அப்படிங்கிற பாவம் பதினோராவது பாவம். இந்த ஆசைகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தி வரக்கூடிய நபர்கள் தான் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த பதினோராவது வீடும் ஜாதகத்துல 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இது பதினோராவது பாவத்தை அதிர்ஷ்டம் சொல்ல வரல, மனதை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் தான் பதினோராவது வீடு. அது மட்டும் இல்லாம பதினோராவது பாவம் சேமிப்பு அப்படிங்கறதாலையும் அது வந்து 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவ்வப்போது கிடைக்கிற பணத்தை சேமிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். ஏன்னா இங்க சொல்லக்கூடிய இந்த இது எல்லாமே வந்து அகம் சார்ந்த பாவங்கள் 2, 6, 10 தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த துறைகள் தான் அது செட் ஆகும். அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்னன்னா தொழில வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, அப்பப்போ ஒரு வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா அவங்க இருக்கிற சூழல்கள் அந்த மாதிரி. அதனால் இந்த பதினோராவது பாவங்கிறது 4 சொன்ன மாதிரி 4வது பாவத்தை சொன்ன மாதிரி பதினோராவது பாவமும் இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்கிறதால அது சேமிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பதினோராவது பாவத்துக்கு சேமிப்புன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா தான் சேமிப்பு. அதேமாரி ஆசைகள் அப்படிங்கிறது பதினோராவது வீடு, ஆசைகள் என்பது அகம் சார்ந்த காரகம். அப்போ பதினோராவது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதில் தான் ஆர்வம் இருக்கும், மனக்கட்டுப்பாடு இருக்காது. அப்போ பதினோராவது வீடு 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது ஒரு நல்ல அமைப்பு. மீண்டும் அடுத்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.